Hi friends, என் பேர் பவானி. நான் வந்து இப்போ டாட்டா டெவலப்பரா பேசா இருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிகேன் காஷன் விடுங்க. பயங்கர ஸ்பெஷலான ஒருத்தரை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னோடய தங்கைங்க பவானி. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் 40 வயசுங்க, 2005 பாஸ் அவுட்டுங்க, 42 வயசு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து லைக் வேலைக்கு போக முடியுமான்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. அதுவும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க. அட கடவுள், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் எப்படிங்க போக முடியும்? செல்லம்மாள் விமன்ஸ் காலேஜில் 2005 பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த என்னுடைய தங்கை இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க, சரிங்களா? ஹெல்த் கேர் டொமைனு, அந்த வேலை, இந்த வேலை, நான் ஐடியில் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி இல்லைங்க. நம்ம ஜெயிக்கணும்டா வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை இது கிடையாதுன்ட்டு எத்தனை பேருங்க 40 வயசில் போராடுவாங்க? என் தங்கச்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வாழ்த்துறேம்மா. வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு, தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதாரணமாக பண்ணியிருக்கமா. நீ வந்து சொல்லும் போது உன்னுடைய அந்த சிரிப்பு சந்தோஷத்தெல்லாம் அழகடா மறக்கவே முடியாது. இன்னைக்கு என் கண்ணு மேல நிற்கிதுமா, அவ்வளோ சந்தோஷப்படுறமா. இன்னும் நீ நிறைய சாதிக்கணும் தங்கையே, நன்றி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க, இன்னைக்கு இல்லை ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டான்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. பட் ஆனால் வந்து லைக் ஒரு மிகப்பெரிய கேப் வரும்போது இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு முடிவோடு எல்லாமே வந்து வெக்ஸ் ஆகிடுவாங்க, அதோடு நின்றுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கைன்ட்டு அந்த வாழ்க்கையோடயே போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது என் வாழ்க்கை கிடையாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னு துடிப்பாங்க. அந்த துடிப்பு வந்து 1 வருஷம் 2 வருஷம்ன்றது சாதாரண ஒரு விஷயந்தாங்க. ஆனால் வந்து என்னுடைய தங்கை எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியுமே வந்து அந்த துடிப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சிங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து உட்காந்துட்ருக்காங்க. 2005 பாஸ் அவுட்டுங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க, 20 வருஷம் தொடப்போதுங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஜெயிச்சாகணும், ஃபீல்டுக்குள்ளே போய் ஆகணும்னு ஒரு துடிப்போடு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பவானி, நீங்கள் உங்களை பற்றி சொல்லாங்க, நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட், டிகிரிங்க எந்த ஊருன்னு உங்களை பற்றி சொல்லாங்க. என் பேர் பவானி, நான் வந்து 2005 பாஸ் அவுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியில் நான் ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அப்புறம் ஒரு கேப், ஒரு 10 இயர்ஸ் கேப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனாவில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன இருக்குமே, எது நம்ம கரியரே போச்சு அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஆனால் கெமிஸ்ட்ரி தானம்மா, நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிமா, எப்படி ஐடி ஃபீல் பண்ணீங்க? அப்படி இல்லைங்க சார், படித்தா யார் வேணாலுமே வரலாம் இல்லைங்களா? எல்லாமே ஒரு அது பேசிக் தான், அந்த ஃபண்டமெண்டல்லேருந்து ஓரளவு எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரியும். இப்போ சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா மோட்டிவேட்டா பேசினாரு. சரி ஓகே, நம்ம கண்டிப்பா அடிச்சுடுவோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சே நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரிம்மா, சரி ஓகேங்க. ஆனால் கோடிங் ரொம்ப டஃப் ஆச்சு, நம்ம நீங்க எப்படி அதை இன்ஜெக்ட் பண்ணீங்க, எப்படி உங்களால டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சுங்களா? கோடிங் இனிஷியல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் வந்து எல்லாமே வந்து கைப்பழக்கம் தான் சார். எல்லாமே நான் படிக்க எழுதி பார்க்கும்போது அது ஈஸியா தான் இருந்துச்சு. கான்செப்ட் புரிஞ்சு பண்ணும்போது நமக்கு அது ஈஸியா தான். கண்டிப்பா நான் வாழ்த்துறேங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஒரு 17-18 வருஷத்துக்கு பின்னாடி என்னுடைய ட்ரீம் இது அப்படின்னு அடிச்சு நின்று ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா நான் அவங்க கூட சேர்ந்து அவரை வாழ்த்துறேங்க, வாழ்த்துக்கள். ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஐடி தான்.
அப்புறமா என்னோட கரியரை ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சார் வந்து மீட் பண்ணேன். சார் வந்து இந்த இதை படிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாரு. சாரோட கைடன்ஸும் ரொம்ப அப்பப்போ மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நானும் இப்போ பிளேஸ் ஆயிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியிலும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும். ரொம்ப நன்றி. ஓகே, ப்ரீவியஸா வந்து ஒரு ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ண ஒரு 6 இயர்ஸ், அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப். கரியர் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது பசங்கலாம் பேச ஆகிட்டே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும்.